ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் பூர்ணிமா கார்த்திக் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் இன்னொரு ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான சிறுகதை கேட்க போகிறோம் சீக்கிரமே அடுத்த நாவலும் ஆரம்பிக்க போகுது அநேகமாக அடுத்த வாரத்திலே இன்னொரு ஒரு சூப்பரான நாவல் ஆரம்பிக்கும் அது வரைக்கும் டைம் பீயிங்க்கு சிறுகதை கேட்கலாம் இன்னிக்கு சிறுகதையோட தலைப்பு நின்னுயிரும் எண்ணுயிராய் அப்படிங்கிற தலைப்பு தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஏய் சூர்யா காலங்காத்தால் எங்கடா கிளம்புறவன் பொண்டாட்டி அப்படின்னு கடுவன் பூனையாக கத்துறாங்க சூர்யாவோட அம்மா சுந்தரி அவள் வேற வேறு எங்கம்மா போக போகிறா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறா அப்படின்னு கோவமா சொல்கிறான் சூர்யா ஏண்டா இப்போ போனோம் ஒழுங்காக லீவ் போட சொல்லு ஊர் முழுக்க ஆஹா காய்ச்சல் இருக்கு இவள் ஆஸ்பத்திரிக்கு போனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்துடும் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா அம்மா என்ன பேசுகிறீங்க சுகப்ரியா ஒரு நர்ஸ் அதுவும் சென்னையில் இருக்கிற பெரிய அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை அங்கே இருக்கிற பேஷண்ட்டெல்லாம் சரியாக்க வேண்டாமா அவளோட கடமை இல்லையா இது அப்படிங்கிறான் சூர்யா என்னடா பெரிய கடமை நீயும் தான் பெரிய வேலை பார்க்குறேன் இப்போ இந்த வைரஸ் பரவுதுன்னு சொன்னோடனே வீட்லேயே உட்காந்து லேப்டாப்பை தட்டலை அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதனால் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் அவ அப்படியா ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சூர்யாவும் சுந்தரியும் வார்த்தையாலேயே போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை எதையுமே கண்டுக்காமல் தன்னோட அணிகலன்களான வெள்ளை தொப்பி அப்புறம் வெள்ளை அங்கேயே போட்டுக்கிட்டு போயிட்டு வரத்த போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு கிளம்ப தயாராகிறா சுகப்பிரியா ஏய் இரு சுகா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ட்ரெஸ் மாற்றிட்டு முன்னாடி ஓடி போய் வண்டியை கிளப்புறான் சூர்யா அவங்க போகிறதே வாசலில் கோவத்தோடு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுந்தரி அவங்களோட சிந்தனையை பக்கத்து வீட்டு உஷாவோட குரல் கலைக்குது என்ன சுந்தரி அக்கா சுகா ஆஸ்பத்திரிக்கு போகுதா ஏங்கா அனுப்புறீங்க ஊர் முழுக்க ஆஹா காய்ச்சல் பரவிக்கிட்ருக்கு அது முகத்தில் உள்ள நரம்ப பாதிக்குதான் அதனால் அந்த வைரஸ் காய்ச்சல் வரவங்கெல்லாம் முகம் கோணிக்கிட்டு சிரித்து சிரிச்சா செத்துடுறாங்களாம் அப்படின்னு தேவைக்கு அதிகமாகவே பயத்தை ஊட்டுறாங்க உஷா என்னடி சொல்கிற அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க ஆமாங்க்கா அதுவும் அந்த வைரஸ் வயசானவங்களையும் குழந்தைங்களையும் தான் பாதிக்குதான் சரிக்கா நேரம் ஆச்சு அடுத்த தெரு பாகியலட்சுமி பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு போனோம் நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்குறா உஷா ஆமாம் உஷா அந்த நிச்சயத்தில் நான் இல்லாமலா பாக்யா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு நானும் ரெடி ஆகிட்டு வரேன் ரெண்டு பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க சுந்தரி சுந்தரி குளிச்சு முடித்து பட்டு புடவை கட்டிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே நுழையிறான் சூர்யா என்னடா உன்னோட ஆசை பொண்டாட்டியை வழி அனுப்பிட்டு வந்துட்டியா அவளுக்கு மட்டும் அந்த வைரஸ் வரட்டும் அடுத்த நிமிஷமே டைவர்ஸ் தான் அப்படின்னு தன்னோட புடவை தலைப்பை உதறி இடுப்பில் சுருக்கிக்கிறாங்க சுந்தரி அம்மா அதான் அரசாங்கமே பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்குல்ல எல்லாத்துக்கும் முறையான ட்ரீட்மெண்ட் இருக்குமா அதுவும் இல்லாமல் சுகாவுக்கு ரெண்டு நாள் தள்ளி போயிருக்கு அதனால தான் அவள் தனியாக வண்டி ஓட்ட வேண்டான்னு நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறான் சூர்யா அடக்கடவுளே இருந்திருந்து மூணு வருஷம் கழித்து தள்ளி போயிருக்கு இந்த நேரத்தில் இவன் வேலைக்கு போகலான்னு யார் அழுதா போன தடவை அபாஷன் ஆன மாதிரி இந்த தடவையும் ஆச்சு நிச்சயம் டைவர்ஸ் தான் அப்படின்னு மறுபடியும் சத்தம் போடுறாங்க சுந்தரி இந்த அம்மாவை திருத்தவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் பட்டுப்புடவைலாம் கட்டிக்கிட்டு இப்போ எங்கே போகிறீங்க அதான் வெளியில் எங்கேயும் தேவையெல்லாம் போகக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கே அப்படின்னு கேள்வி கேட்குறான் சூர்யா நான் என்ன பொண்டாட்டி மாதிரி நோயாளிங்களையா பார்க்க போகிறேன் நல்ல காரியத்துக்கு என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு நிச்சயத்துக்கு போகிறேன் நான் வரேன் எனக்கு மதியம் சாப்பாடு அங்கே தான் உனக்கு நேற்று வச்ச சாம்பாரை சூடு பண்ணி வச்சுருக்கேன் நீ ஏன் பசிக்கும்போது தோசை ஊற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சுந்தரி இந்த மாதிரி ஆளுங்களை எப்பவும் திருத்தவே முடியாது ஏன் சுகா எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு மனசுக்குள்ள சுகப்பிரியாவை நினச்சி பெருமைப்பட்டுக்கிறான் சூர்யா ஆமா சுகா வேலைக்கு சென்ற காரணம் குட்டி சிவானி தான் மூணு வயசு சிவானியும் வைரஸ் நோயால் தாக்கப்பட்டு சுகப்பிரியா வேலை பார்க்குற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கா சிவானிக்கு ஆரம்பத்திலிருந்தே இவ தான் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கா பெற்றோர்களும் அதிக நேரம் குழந்தைங்க கூட இருக்க முடியாது அதனால இவளை தவிர வேறு எந்த நர்ஸையும் சிவாணி கிட்ட நெருங்கவே விடல ஆஹா நோய்க்கு மருந்தோடு சேர்த்து நல்ல உறக்கமும் மனதை ஒருமுகப்படுத்துற வேலையும் பார்க்கணும் குட்டி சிவானிக்கு சுகப்ரியாவோட தான் உறக்கம் அவளோட தான் விளையாட்டு எல்லாமே இப்போ தான் அந்த சிவானி ஓரளவு தேறி வரா அதனால தான் சிவானிக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா நம்ம சுகப்ரியா காலையில் வந்த உடனே கை கவசம் முகக்கவசம் அதுக்கப்புறம் உடைக்கு மேலே மற்றொரு கவசம்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சிவானியை பார்க்க போகிறா சுகப்ரியா சிவானி குட்டி எப்படி இருக்கீங்க உங்கள் உடம்பு இப்போ சரியாயிடுச்சு நீங்கள் இன்னிக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இருந்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சந்தோஷத்தோடு சொல்றா சுகப்ரியா ஐயா செம்ம ஜாலி நான் அம்மா அப்பா கூட வீட்டில் போய் விளையாடுவேனே அப்படின்னு மகிழ்ச்சியில் குதித்த சிவானி டக்குன்னு ஓடிப்போய் சுகப்ரியாவை கட்டிக்கிறாள் ஆன்ட்டி நாளிலேருந்து உங்களை பார்க்க முடியாதா நீங்கள் என் கூட விளையாட மாட்டீங்களா பேசாமல் நீங்களும் நாளைக்கு என்னோடய வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு கேட்குறா இல்லைடா செல்லும் ஆன்டி இன்னொரு நாள் வரேன் பக்கத்து ரூமில் உன்ன மாதிரியே இன்னொரு குட்டி பையன் நவீன் இருக்கான் அவனை பார்த்துக்கணும்ல யூ பி எ குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா சுகப்ரியா சிவானியோட ரூம் வாசல்லையே அவளோட பெற்றோர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சிவானி குணமாயிட்டா நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அரசாங்கம் சொல்கிற வரைக்கும் எங்கேயும் வெளியில் போகாமல் பத்திரமாக வீட்லேயே இருங்க அப்படின்னு சிவானியோட கிட்ட சொல்கிறா சுகப்ரியா ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்கள் இல்லைன்னா நிச்சயமாக சிவானியால் குணமடைஞ்சிருக்க முடியாது இனிமேல் எங்கள் குலதெய்வமே நீங்கள் தான் அப்படின்னு ஆட்டோ ஓட்டுநரான அவளோட தந்தை சொல்லிவிட்டு சுகப்ரியாவோட காலில் விழறாரு சார் முதல்ல ஏந்துருங்க நான் இல்லை வேற யாராக இருந்தாலும் சிவானி குணமாயிருப்பா என் கடமையை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு படபட போட சொல்கிறான் சுகப்ரியா அதுக்கு இல்லம்மா என் வீட்டுக்கார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆஸ்பத்திரி வந்தார் இங்கே வரத்துக்கு முன்னாடி அவரோட வண்டியில் ஒரு அம்மாவும் இன்னொரு அம்மாவும் சேர்ந்து சவாரி ஏறினாங்களாம் ஏறினதுலேருந்து யாரோ ஒரு பொண்ணை வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டே இருந்தாங்களாம் என் வீட்டுக்காரரும் அவங்க இறங்கும் போது யாரை திட்டுறீங்கன்னு கேட்டிருக்காரு என் மருமகளை தான் திட்டுறேன்னு உங்கள் பேரை சொல்லி நீங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு சொல்ல சொல்ல கேட்காம வேலைக்கு வந்ததையும் சொல்லியிருக்காங்கம்மா எங்கள் பத்து வருஷ தவத்துக்கு கிடைச்ச வரம்மா சிவானி அவளை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க கவலையே படாதீங்க சீக்கிரமே ஒரு நல்முத்து உங்கள் வயிற்றில் உருவாகும் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க சிவானியோட அம்மா மாமியார் சொன்ன வசை மொழிகளெல்லாம் காதோரமாகவே விட்டுட்டு சிவானியோட தாய் சொன்ன நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் எடுத்துக்கிறாள் சுகப்பிரியா உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றிம்மா நான் அடுத்த பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ளே திரண்டிருந்த கண்ணீரை வெளியில் விடாமல் தடுத்து நிறுத்திட்டு போயிடுறா அன்னைக்கு சாயந்தரம் வீடு திரும்பின சுகப்ரியாவை கண்டதும் அவங்க மாமியார் உள்ளறைக்கு ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் இவ எதிரில் வராமல் இருக்கிறதும் இவ புழங்கிய இடத்துல புழங்காமல் இருக்கிறதும் அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க ஏதோ இந்த மட்டும் சுகாவை தொல்லை செய்யாமல் அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு சூர்யாவும் அமைதியாக இருக்கான் அடுத்த ரெண்டு நாட்கள் கழித்து ஒரு மாலை வேலையில் சுகா மயங்கி விழுறாங்க அதை பார்த்த சுந்தரி டேய் சூர்யா சீக்கிரம் வாடா உன் பொண்டாட்டி மயங்கிட்டா சீக்கிரம் வந்து அவளுக்கு ஜுரம் அடிக்குதான்னு பாரு அப்படின்னு மயங்கி விழறவளை கூட பிடிக்காமல் இருந்தே கத்துறாங்க சூர்யா பதறிக்கிட்டே போய் சுகப்பிரியா முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்புறான் என்னாச்சு சுகா வரியா ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு கேட்குறான் என்னங்க பயப்பட தேவையில்ல இது நல்ல மயக்கம்தான் அப்படின்னு வெட்கத்தோட சுகா கூற ரெண்டு நொடி மகிழ்ச்சியை கூட சூர்யாவுக்கு கொடுக்காம டே நீங்களாம் ஏதாவது முடிவு பண்ணாதீங்க ஒருவேளை ஆஹா வைரஸா இருக்கலாம் முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு கத்துறாங்க சுந்தரி வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க சுகாவும் சூர்யாவும் மருத்துவமனைக்கு போயிட்டு மகிழ்ச்சியான செய்தியோட வீட்டுக்கு திரும்பி வராங்க திரும்பி வந்து பார்த்தா வீட்டில் ஒரு மூளையில ஜுரத்தில் நடுங்கிக்கிட்டு முகம் கோணிக்கிட்டு சிரிக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க சுந்தரி ஐயோ சூர்யா சீக்கிரம் வாங்க அத்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சுகா பதற நீ இந்த நேரத்தில் வேண்டாம் வீட்டிலேயே இரு உன்னை குறை சொல்லிவிட்டு இவங்க ஊர் சுற்றிட்டு இந்த வைரஸை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பெத்த கடமைக்காக நான் மட்டும் அம்மாவோட போகிறேன் அப்படின்னு கோவமாக சொல்கிறான் சூர்யா இல்லைங்க நான் தான் இந்த நோய்க்கு ஸ்பெஷல் இன்சார்ஜ் நான் வரலன்னா எப்படி வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு முதல் ஆளாக மாமியார் கூட்டிகிட்டு போக கிளம்பி நிற்கிறான் சுகப்பிரியா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க சுந்தரியோட உள்ளம் தன்னோட தவற நினச்சி ஓன்னு இருக்கு இதோட கதை இங்கே முடியுது இது ஒரு சின்ன கதை தான் மற்றவர் உயிரை தங்க உயிராக எண்ணி வாழும் தெய்வங்களாக விளங்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவத்துறையை சார்ந்தவங்களுக்கும் தான் இந்த கதை சமர்ப்பணம் நம்ம அங்கே எங்கே வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் எதையுமே கண்டுக்காமல் இருக்கும் ஆனால் நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் அவங்க பாவம் பிராயச்சித்தம் தேடிட்டுருக்காங்க நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுலேருந்து நம்ம கூடவே இருந்து எவ்வளவோ தியாகம் பண்ணுறாங்க எத்தனையோ டாக்டர்ஸ் ஆறு மாதமாக வீட்டுக்கே போகாமல் கூட இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து நம்ம பத்திரமாக இருந்து அடுத்தவங்களையும் பத்திரமா பாதுகாக்கலாம் இன்னொரு சிறுகதையோடு சீக்கிரமே வரேன் பாய் டேக் கேர்